गुड आफ्टरनून स्टूडेंट्स, टुडे क्लास 10th ज्योग्राफी लेसन 4 रिसोर्स एंड इंडस्ट्रीज टॉपिक मिनरल्स। मिनरल्स इज ए नेचुरल सब्सिस्टेंस ऑफ ऑर्गेनिक और इनऑर्गेनिक ओरिजिन विथ डेफिनेट केमिकल एंड फिजिकल प्रॉपर्टीज। केमिकल एंड फिजिकल प्रॉपर्टीज வேதியியல் மற்றும் இயற்பியல் வளங்களை அல்லது மூலங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்கள், அந்த உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்களின் வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு பேர் என்ன சொல்லலாம், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த மினரல்ஸ் இஸ் அண்ட் நேச்சுரல் சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஆர்ஜின் வித் டெஃபினிட்டிவ் கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு மினரல்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பண்புகள் இருக்கணும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதியியல் மற்றும் இயற்பியல் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரெண்டும் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மினரல்ஸுடைய ப்ராசஸ் இது எங்கேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங். எர்த்தில் இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா மைனிங் மூலமாக அதிக அளவில் என்ன பண்ணோம், மினரல்ஸ் அப்படின்றது கொண்டு வரோம். The process of extracting mining held from the earth is known as a mining. The mines near the earth crust are known as open pit mines. The mining அப்படின்றத ரெண்டு டைப்பை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீப் மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் மைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட் பூமியோட மேற்பட ஒரு ஆழம் குறைவான பகுதியில் எடுக்கக்கூடிய அந்த மைனிங்க்கு பேர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிட் மைனிங் அப்படின்னு சொல்லலாம். டீப் மைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் ரொம்ப ஆழமான பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டீப் மைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மைனிங் அப்படின்றது ரெண்டு டைப்பை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிட் மைன், ஓப்பன் பிட் மைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் பிட் மைன் அப்படின்னா திறந்த வெளி சுரங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமுள்ள சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். த வைல் த டீப் மைன்ஸ் ஆர் நவுன் ஆஸ் ஷெஃப்ட் மைன் அப்படின்னு சொல்கிறோம். த டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ், மினரல்ஸ் அப்படின்றது ரெண்டு டைப்பை பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் அண்டு நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின், டூ மார்க்லேயே கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷனில் கண்டிப்பாக இது இருக்கும், மெட்டாலிக் அண்டு நான் மெட்டாலிக். மெட்டாலிக்னா என்ன, நான் மெட்டாலிக்னா என்ன? ஃபஸ்ட் ஒன், மெட்டாலிக் மினரல்ஸ். த மெட்டாலிக் மினரல்ஸ் ஹஸ் த மினரல் விச் கண்டெயின் ஒன் ஆர் மோர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் இன் தெம். ஒரு மினரலில் கண்டெயின்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அப்படி அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்டெயின் ஒன் ஆர் மோர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும். ஒன் ஆர் மோர் அதுக்கு எலமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், த மெட்டாலிக் மினரல்ஸ் அக்யூர் இன் ரேர் நேச்சுரலி ஃபார்ம்டு கான்சன்ட்ரேஷன் நவுன் ஆஸ் த மினரல் டெபாசிட்ஸ். திஸ் டெபாசிட்ஸ் கான்சிட்ஸ் ஆஃப் ஏ வெரைட்டி ஆஃப் வேலுவபிள் மெட்டல்ஸ் சச் ஆஸ் அயன், மெக்னீஷியம், மெக்னீஷ், காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், லி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெட், கோல்டு. நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் என்னென்ன வகையான மினரல்ஸ் கிடைக்குது, அது எந்தெந்த இடங்களில் கிடைக்குது அப்படின்ட்டு நமக்கு வரணும்னா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அயன், இந்த ரெட் கலரில் சிம்பிள் கொடுத்துருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன். அயன் அப்படின்றது நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் ஜம்ஷெட்பூர், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ், ஜம்ஷெட்பூர், பீகார், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்றது கிடைக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ, இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ அப்படின்றது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது.
அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தேவையான மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தால் சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அதிகமாக கிடைக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், காப்பர், பாக்சைட், லைம்ஸ்டோன், ஜிப்சம், மைக்கா அண்ட் கோல்டு. இந்த கோல்டு அப்படின்னா லாஸ்ட் ஒரே ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. கர்நாடகாவில் தான் நம்ம இந்தியாவில் அதிக அளவில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்றது கிடைக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்றது கிடைக்குது. இந்த கோல்டு ரிசோர்ஸ் அப்படின்றது இந்தியாவிலே அதிக இடத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அதுக்கடுத்து வேறு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திரப் பிரதேஷ், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டு ரிசோர்ஸ் அப்படின்றது நமக்கு அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் மெட்டாலிக் மினரல்ஸ். மெட்டாலிக் மினரல்ஸ் ஆர் தெம் மினரல்ஸ் விச் ஹஸ் கண்டெயின் ஒன் ஆர் மோர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் இன் தெம், காம்போசிஷன் ஆஃப் மெனி ராக்ஸ் அண்டு மினரல்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் இக்னியஸ் அண்டு மெட்டாஃபார்மிக் ராக்ஸ். இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றது எந்த வகையான ராக்ஸ்லேருந்து அதிகமாக கிடைக்குது? இது ஒரு ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டினியஸ் அண்டு மெட்டாஃபார்மிக் ராக்ஸ். இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராக்ஸ் இந்த வகையான பாறைகள் இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான இந்த மினரல்ஸ்ன்றது கிடைக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜினியஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபார்மிக் ராக்ஸ். த டோட்டல் ரெக்கவரபிள் ரிசோர்ஸ் ஆஃப் அயன் ஓர் இந்தியா ஆர் அபவுட் 9,602 மில்லியன் டன்ஸ் ஆஃப் த எமிட்டிட் அண்டு 3,408 மில்லியன் டன்ஸ் ஆஃப் த மெக்னிட்டட் அபவுட் 79 எமிட்டெட் டெபாசிட் ஆர் ஃபவுண்டட் இன் த அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா அண்ட் உத்தரப்பிரதேஷ். அபவுட் 93% மேக்னிடைட் டெபாசிட் அக்யூர் இன் ஆந்திரப்பிரதேஷ், கோவா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. கர்நாடகா அலோன் த கான்ட்ரிபியூட் அபவுட் 72% ஆஃப் மேக்னிடைட் டெபாசிட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் எங்கெங்கே அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னா என்ன, நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன வகையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் எந்த இடங்கள் அதிகமாக அந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட். சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்குது. இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டீல் அந்த அயன் அதுக்கான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் அப்படின்னா துருப்பிடிக்காத இரும்பு. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கக்கூடிய அந்த அயன் மினரல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மினரல்ஸ் அப்படின்றது எங்கன்னு கேட்டிங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈரோடு, இந்த இடங்கள்லாம் அதிக அளவில் என்ன பார்த்தீங்கன்னா அயன் மினரல்ஸ் அப்படின்றது அதிகமாக கிடைக்குது. ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றது எந்த ராக்ஸ்லேருந்து கிடைக்குது? ஒன்று இக்னியூனிஸ் ராக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டாஃபார்மிக் ராக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.